ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அவன் குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு வந்தான். இந்த சின்ன பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவனுக்கு இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருந்துச்சு. அவன் எந்த ஒரு வேலைகள் ஈடுபட்டாலும் சரி, அந்த வேலைகளில் சின்னதாக ஒரு தொய்வு ஏற்பட்டால் அதை அப்படியே விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுவான். ஒரு விளையாட்டாகட்டும் இல்லை படிக்கிறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தடை ஏற்பட்டால் கூட அதுக்கப்புறம் அந்த வேலைகளை செய்யாமல் அதை அப்படியே விட்டுட்டு அந்த வேலைகளை தன்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வேறு வேலைகளை செய்ய போயிடுவான். இதனால் என்னாச்சுன்னா, அவருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் கூட இல்லாமல் ரொம்ப சோகமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே படிப்பில் ஆகட்டும் இல்லை விளையாட்டில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப முன்னோடிகளாக இருந்தாங்க. ஆனால் இந்த பையன் எல்லாத்துலேயுமே ரொம்ப பின்தங்கிகிட்டே இருந்தான். ஒரு சமயம் அவருடைய தாத்தா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். அந்த சமயம் இந்த பிரச்சனையை அவங்க தாத்தா கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தான். உடனே அவங்க தாத்தா, அது ஒன்றும் இல்லைப்பா, இது ஒரு சின்ன பிரச்சனை தான், அதுக்கு ஒரு சின்ன தீர்வு சொல்கிறேன், அதை மட்டும் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ளே இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் போயிடும், உனக்குமே தன்னம்பிக்கை அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே பேசிக்கிட்டே கூப்பிட்டு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது. அந்த தொழிற்கூடத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பையனோட தாத்தா வந்து மர வேலைப்படங்கள்லாம் செய்கிற ஒரு கார்பெண்டராக இருக்கார். அந்த சின்ன தொழிற்கூடத்தில் நிறைய மரக்கட்டைகள்லாம் இருக்குது. அந்த மரக்கட்டைகள் அப்புறம் அதில் நிறைய டூல்ஸ்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் பயன்படுத்தி தான் அந்த மரங்களில் சின்ன சின்ன சிலைகள் அப்புறம் சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாமே செய்வார். இப்போ அந்த சின்ன பையனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்ன மரக்கட்டையை எடுத்து அந்த பையன்கிட்ட காட்டுறாரு. இந்த மரக்கட்டையை பார்த்தா உனக்கு என்ன பார்த்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இது ஒன்றும் இல்லை தாத்தா, இது சாதாரண ஒரு மரக்கட்டை தான், இதை பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல, இந்த மரக்கட்டையை வேணால் நம்ம விறகு பயன்படுத்தலாம், அடுப்பெரியத்துக்கு பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த தாத்தா வந்து, அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த மரக்கட்டை மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையுமே, நீ எப்போ சின்ன சின்ன தவறுகள்லாம் செய்கிறியோ அந்த தவறுகள் மூலமாக இந்த மரக்கட்டை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்படும். அப்படி பேசிக்கிட்டே ஒரு சின்னதாக ஒரு கத்தியை எடுத்து அந்த மரக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் செதுக்கும் போது பார்த்தீங்கன்னா, முதல்ல சாதாரண ஒரு மரக்கட்டையாக இருந்தது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலையாக மாற ஆரம்பிக்குது. அது செதுக்கிக்கிட்டே அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, முன்னாடி இது வந்து ஒரு சாதாரண மரக்கட்டையாக இருந்துச்சு, இதை வந்து வெறுமனே அடுப்பெறிக்க தான் பயன்படுத்த முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனால் இப்போ பாரு, இந்த உளியை வச்சு ஒவ்வொரு முறை நான் தட்டும் போதுமே இந்த சாதாரண மரக்கட்டை ஒரு அற்புதமான ஒரு சிலையாக மாறிக்கிட்டு இருக்குது, அதை நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தை அந்த பையன்கிட்ட காட்டுறாரு. அந்த பையனுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம், என்னென்னா சாதாரண ஒரு மரக்கட்டையாக இருந்தது இப்போ ரொம்ப பெரிய ஒரு அழகான ஒரு சிலையாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா சொல்கிறாரு, இப்போ நான் ஒவ்வொரு முறையும் இந்த உளியை பயன்படுத்தி இந்த மரக்கட்டையை செதுக்கணும் பார்த்தியா, அதுதான்ப்பா ஒவ்வொரு அனுபவம் அப்படிங்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கிற அந்த சின்ன சின்ன தவறுகள் தான் உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், நீ நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், அதனால் ஒரு தவறுகள் செஞ்சுட்டு அந்த தவறுகள்னால் அந்த வேலைகளே செய்யாமலாம் இருக்கக்கூடாது, நீ செய்கிற தவறுகள் தான் உனக்கு அதிகப்படியான அனுபவங்களை கொடுக்கும், உன்னை வந்து ஒரு நல்ல மனிதராக இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதராக உன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்க ஆரம்பிக்கும். அப்படி பேசிக்கிட்டே அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த மரக்கட்டையில் ஒரு இடம் மட்டும் ரொம்ப கடினமாக இருக்குது. அந்த இடம் வந்து ஏதோ ஒரு கிளை வந்து அந்த இடத்துல வெட்டப்பட்டிருக்கு, அந்த இடம் மட்டும் ரொம்ப தடிமனாக இருக்குது. உடனே அந்த பையன் கேட்குறான், தாத்தா மற்ற இடங்களில் ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து செதுக்கிட்டீங்க, ஆனால் இந்த இடம் ரொம்ப கடினமாக இருக்கே, மற்ற இடங்களை ஒப்பிடும்போது இந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது எப்படி சரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவங்க தாத்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு உப்பு காகிதத்தை எடுத்து அந்த தடிமனான பகுதியில் நான் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த ஒரு சில வினாடிகளில் பார்த்தீங்கன்னா, அந்த தடிமனான பகுதி மற்ற மரக்கட்டையில் இருக்கிற அதே பகுதி மாதிரி மாறிடுச்சு. இப்போ இதை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் சொல்கிறாரு, இப்போது இந்த இடத்துல ஒரு பகுதி மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்தியாப்பா, ஒரு தடிமனான பகுதி, அதுதான் வாழ்க்கையில் நீ செய்கிற சின்ன சின்ன தவறுகள், அந்த தவறுகள் மூலமாக உனக்கு அனுபவம் கிடைக்கிது பார்த்தியா, அந்த அனுபவத்தை பயன்படுத்தி அந்த தவறுகளை நீ சரி செஞ்சிடலாம், அதனால் இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த சாதாரண மரக்கட்டை நம்ம இந்த உளியை பயன்படுத்தி அப்புறம் உப்பு காகிதத்தை பயன்படுத்தி ஒரு அருமையான சிலையாக உருவாக்கணுமோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலுமே இந்த சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதுக்கு பயப்படாத, அந்த தவறுகள் மூலமாக கிடைக்கிற அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நீயுமே உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி மேன்மைப்படுத்திக்கலாம், அதனால் இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு புது விஷயத்தை செய்கிறதுக்குமே தயங்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு
அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அருமையான ஒரு பாடத்தை அந்த மரக்கட்டை மூலமாக அவர் சொல்லி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு எந்த ஒரு தயக்கமுமே கிடையாது, எந்த தவறுகள் செய்கிறதுக்குமே அவன் யோசிக்கிறதே இல்லை. படிப்பிலையாகட்டும் விளையாட்டில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வமாக கலந்துக்க ஆரம்பிச்சிட்டான். இது ரொம்ப பெரிய ஒரு மாற்றமாக இருந்துச்சு. அவங்க நண்பர்களுமே அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா இதுக்கு முன்னாடி ரொம்ப சோர்வாக ரொம்ப அமைதியாக இருப்ப, இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த தாத்தாவோட அறிவுரை அந்த பையனை மாற்றிடுச்சு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, நம்ம பல இடங்களில் ஒரு சில தவறுகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை செய்யாமலே விட்டுடுவோம். இதை வந்து நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களில் நம்மளுடைய முதல் தோல்வி நம்மளை ரொம்ப சோர்வடியை வச்சிரும். அதுக்கப்புறம் முயற்சியே பண்ணாமல் விட்டுருவோம். ஆனால் உண்மையிலேயே அந்த தோல்விகள்லேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி மறுபடியும் நம்ம ஒரு முயற்சி செஞ்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதில் வெற்றி அடையலாம். ஆனால் நமக்கு இருக்கிற அந்த தயக்கத்தின் காரணமாகவும் நம்மளெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் பல நேரங்களில் நம்ம தோல்வியை சந்திக்கிறோம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதாகட்டும் உங்கள் வாழ்க்கையிலேயாகட்டும் இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லித்தரீங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த சின்ன சின்ன தவறுகள்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக கண்டிக்காதீங்க. அந்த தவறுகள் மூலமாக தான் அவங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க கற்றுக்கிற விஷயம் வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையிலேயாகட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையிலாகட்டும் அவங்க செய்கிற தவறுகளை எப்பவுமே ரொம்ப அதிகமாக கண்டிச்சிடாதீங்க. அந்த தவறுகள் மூலமாக அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. நீங்களுமே ஒரு சில சின்ன சின்ன தோல்விகள் மூலமாக ரொம்ப தூண்ட போயிடாதீங்க. அந்த தோல்விகளிலிருந்து வர அந்த அனுபவத்தை பயன்படுத்தி மறுபடியும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக எல்லா மனிதர்களுமே ஒரு பெரிய வெற்றியாளர்களாக மாறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.